ஓம் ஸ்ரீ குருபியூ நமஹா ஸ்ரீ மாத்திரை நமஹா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தனித்துவமான ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயமே வந்து கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டிக்கு நிறைய ரெமிடிஸ் வந்து சொல்லப்படுது இந்த கண் திருஷ்டி முதல்ல எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வீட்டில் திருஷ்டின்னா நம்ம நினச்சிக்கிறோம் வெளியிலிருந்து ஒருத்தவங்க பார்க்குறது திடீர்னு வளர்கிறதுனால பார்க்குறதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் படக்கூடிய தவறுகளுக்கு நாமே இங்கே காரணமாகறோம் அதை முதல்ல நீங்கள் நன்னா புரிஞ்சுக்கணும் ஸோ திருஷ்டி அப்படின்னாலே அங்கே வந்து நமக்கு ராகுவினுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாகிறது திருஷ்டி இருந்தால் என்ன ஏற்படும் திடீர்னு ஒரு வாகனம் வாங்கியிருக்கோமா ஏதாவது பிரச்சனை ஏற்படும் இல்லை திடீர்னு புது மனம் தம்பதியராக இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரிவு ஏற்படலாம் அதே போல் வீடுன்னு ஒன்று செயல்படுத்தின்னு இருக்கோமா அதில் ஏதாவது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டியினுடைய தான் இல்லை அப்படின்னு மறுக்கலை இப்போ இந்த இடத்துல திருஷ்டியினுடைய தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதுன்னா இந்த ஐம்பூத ஆற்றல்களையும் வீட்டுடைய வல்லமையில அதிக குறை உடையவர்களை தான் அதிகமாக தாக்குது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா திருஷ்டி குறையறதுக்கு நாம புனித தீர்த்தம் என்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வரணும் அது போல நம்ம வீட்டில் தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு சில காரணிகள் இருக்கிறது அது என்ன அப்படின்னா மெயினா நம்ம வீட்டோடைய அழுக்கு துணிகள் நிறைய பேருடைய வீட்டுக்கு நான் வாஸ்து விசிட் போகும்பொழுது பார்த்த ஒரு அடிப்படையான விஷயம் எல்லோருமே ஓப்பன் ஷெல்ஃப் வச்சிருக்காங்க அந்த ஓப்பன் ஷெல்ஃபில் ஓவரால் எல்லாமே துணி அழுத்தி அழுத்தி வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாடிக்குன்னு நம்ம ஏறி போகணுன்னா அதுல ஒரு ஐம்பது வருஷ கால இரும்பு பொருளுடைய சேர்க்கையை வச்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமையல் அறையில் அவ்வளவு அழுக்குகள் இருக்கிறது ஸோ அதற்கு அடுத்தபடியான நிலையில பார்க்கும் பொழுது கட்டிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துணிகளை வந்து தேக்கி வச்சிருக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ன பொறுத்தமட்டில் சனியினுடைய காரகமும் ராகுவினுடைய காரகமும் ஒரு வீட்டில் இணையும் பொழுது அந்த வீட்டில் எது செய்தாலும் தவறாகுது அப்போ தவறாகிறதுனுடைய ஒரு அடிப்படை உச்சம் வீட்டு சுவர் விரிசல் விட்டிருப்பது வீட்டில் அழுக்கு துணிகளை நிறைத்து வைத்திருப்பது அதே சமயத்தில் இரும்பு பொருள் பழைய பொருள் வீணான பொருளை வந்து என்ன பண்றது அப்படின்னா வீட்டிற்கு முன்பாகவோ அல்லது வீட்டிலோ சேகரித்து வைத்திருப்பது ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்கும்பொழுது தலை சுத்தம் ஏன்னா அவ்வளோ பொருள் தேவையில்லாத பொருளை செல்ஃப்ல வந்து ஸ்டாக் பண்ணி மூட்டை கட்டி வச்சிருக்காங்க இது அனைத்துமே வந்து ராகுவினுடைய சேர்க்கை இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயத்தை நிச்சயமா தேடுவீங்க நல்ல விஷயம்னா என்ன ஒரு திருமண விஷயத்தை பற்றி முயற்சி பண்ணி பேசலாம் அல்லது ஒரு பெண் பார்க்க செல்லலாம் அல்லது வீட்டில் ஏதாவது பூஜைகள் தொடங்கலாம் இந்த மாதிரியான தவறுகளை நீங்க வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நீங்க பூஜை அறை சங்கல்பத்தை பண்ணும் பொழுது அங்க ராகுவினுடைய வீச்சி ராகு வந்து வீட்டை பாக்குறார் ராகு வந்து சுக்கரனையும் ராகு வந்து குருவையும் பாக்குறார் அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா நாம ஒரு புதிய முயற்சியான நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா பிரச்சனை பண்ணுவார் அப்படிப்பட்ட வீட்ல தான் ஒரு நல்ல நாள் அப்படின்னா வீட்ல வந்து சண்டை வருது நல்ல நாள்ல வீட்ல திடீர்னு பெண்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாங்க நல்ல நாள்ல வீட்டு தலைவன் வீட்டை விட்டு வெளில கிளம்புறாரு சண்டை போட்டுக்கிட்டு இந்த கான்செப்ட் எல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நூறு சதவீதம் செய்யக்கூடிய வீடுகளாகவே இருக்கிறது அதிலும் அடிப்படையில் தென்மேற்கில் பூஜையறை அமைந்த வீட்டில் நான் சொல்லக்கூடிய பலன் உறுதியாக நடக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை அப்போ இந்த இடத்துல நம்ம ராகுவினுடைய வீரியத்தை குறைக்கணும் குறைக்கணும்னா என்ன பண்ணணும் சுவர்ல உள்ள விரிசல்கள் சரி பண்ணணும் சுவர் என்னைக்கும் சிறப்பாக இருக்கணும் அதே சமயத்தில் அழுக்கு துணிகளுடைய தாக்கத்தை வீட்டில் எந்த வீடு குறைக்குதோ அந்த வீடு தான் நன்றாக இருக்கிறது அதுபோல வீட்டினுடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்தணும் அதற்கு பிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இரும்பு பழைய பொருள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய வீட்டுடைய பொருளெல்லாம் கொண்டு வந்து வந்து சேர்த்து வச்சு நிறைய தப்பு பண்ணுறாங்க அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் ஸோ அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த கந்திருஷ்டி இருந்தாலும் அது என்னாகிறதுன்னா ஆகிறதுனா தும்சமாகுது இது முதல் விஷயம் ரெண்டாவது இப்போ நமக்கு இயல்பாகவே கண்திருஷ்டி நீக்கிறதுக்குன்னு இந்த உலகத்துல ஒரு முறை உண்டு அப்படின்னா அதுதான் தூப முறை இந்த தூபத்திற்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவம் உண்டு தூபத்துக்கு நாம பெரும்பாலும் கறி நம்ம பயன்படுத்துறதை காட்டிலும் சமைத்து குச்சிகளை பயன்படுத்துவது நல்லது சமைத்து குச்சிகள் எங்க கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் நன்றாகவே கிடைக்கும் ஸோ சமைத்து குச்சிகளை நாம என்ன பண்றோம் அப்படின்னா நெருப்பாக்கி அதுல வெள்ளை குங்கிலியம் தூய்மையான பால் சாம்பிராணின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது ஸோ அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் தூபம் போட்டு அதில் குறிப்பாக மருதாணி விதை இந்த மருதாணி விதையும் வீட்டில் உள்ள தீய சக்திக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு நமக்கு இந்த சாஸ்திரத்தில் வந்து அதர்வன வேதத்தில் மருதாணி விதை போட்ட அந்த தூப புகையில வந்து ஆடாத பேயும் சொல்லப்படுது ஸோ அதனால இந்த தூபம் நம்ம போடுறதன் வாயிலாக அந்த வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அடிப்படையாக அங்கு விலகுகிறது என்பது அடிப்படையான உண்மை இந்த இடத்துல சமைத்து குச்சிகளும் நமக்கு மூலிகையாகிறது நம்ம போடக்கூடிய அந்த வெள்ளை குங்கிலியமும் நமக்கு மூலிகையாகிறது சாம்பிராணியும் மூலிகையாகிறது அதில் போடக்கூடிய மருதாணி விதையும் மூலிகையாகிறது இந்த இதெல்லாம் நம்ம காம்பினேஷன் பண்ணி நம்ம வீட்டில் போடுறோம்னா வீட்டில் எத் துர்சக்திகள் இருந்தாலும் அது தும்சமாகிறது சாம்பிராணி போடுறதுக்குன்னு வெள்ளி செவ்வாய் மட்டும்தானா மற்ற நாளே கிடையாதானா நிச்சயமா எல்லா நாளிலுமே வந்து எந்த வீட்டில் தூபம் போடப்படுகிறதோ அந்த வீடு மிக சிறந்த நல்ல பலனை அது அடிப்படையிலேயே பெறுகிறது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெண்கடுகள் சாம்பிராணியில் ஆட் பண்ணுறீங்க ஸோ இது என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே என்னுடைய முன்னோர்கள் சொல்லி வெண்கடகு சரி என்ற ஒரு கான்செப்டில் தான் இருந்தேன் ஆனால் அந்த வெண்கடுகு தூபம் போட்டால் அது நல்ல பலனை கொடுக்கலன்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவ உண்மை இதை பற்றி நிறையவே சர்ச்சையாச்சு ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன் வெண்கடக தூபத்தில் போடுறத முடிந்த வரை குறைச்சிண்டு மருதாணி விதை சாம்பிராணி வெள்ளை குங்கிலியம் இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி போடுங்க நன்றாகவே நல்ல பலனையும் அது வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதமாக தருகிறது சோ திருஷ்டி தோஷத்துக்கு தூபம் என்பது ஒரு நல்ல முறை அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிகாரக்கல் இந்த படிகாரக்கல்லும் நம்மளுடைய வீட்டில் உள்ள திருஷ்டியை பெரும்பாலும் நீக்குகிறது ஸோ இது நம்ம இப்போ என்ன பண்றோம்னா நிறைய வீடுகளில் வந்து வாசலில் ஒரு கருப்பு கயிறு கட்டி தொங்க விடுறாங்க அதை விட நீங்கள் படிகாரக்கலை என்ன பண்றீங்கன்னா சாதாரணமாக வீட்டுடைய ஹாலில் ஒரு ஷோபாக்கு கீழே வந்து வெறுமனவே தள்ளிடுங்க ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வராங்க இல்லையா இப்போ வீட்டில் வருபவர்களுடைய அதிர்வை பொறுத்து வீட்டில் வரக்கூடிய மற்ற கிரகங்கள் சேர்க்கையினுடைய அதிர்வை பொறுத்து நமக்கு கெட்ட பலன் இங்க நடக்குது அப்போ இந்த படிகாரக்கல் வந்து ஹால்ல நீங்க தாராளமாக கண்ணுக்கு புலப்படாத இடத்துல நீங்க ஷோபாக்கு கீழேயோ அல்லது ஏதோ ஒரு மூலையில நீங்க பொழுது வீட்டுக்குள்ள ஒரு நபர் தவறான அதிர்வலைகளோடு வந்தாலே அந்த அதிர்வலைவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அது ஈர்த்து கொள்ளும் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து படிகாரக்கல் என்பது மறைமுகமாகவே நிறைய சக்திகளை ஈர்க்கும் அதனால மேலே கட்டுறதை விட கீழே வந்து தரையிலேயே ஷோபாக்கு அடியில படிகாரக்கல்லை போடும் பொழுது அது தனித்துவமான இரட்டிப்பு பலன்களை அது அதிகமாக செய்கிறது அடிப்படையான உண்மை தூபமும் சமைத்து குச்சியினுடைய தொடர்புடைய உங்களுடைய வாழ்வில் அதி அற்புதமான நல்ல மாற்ற பலன்களை ஏற்படுத்தும் அம்மாவாசையில முடிந்தவரை ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் லைக் முனீஸ்வரர் ஐயனார் காளி இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடும் பொழுதும் இதனுடைய வீரியத்தை நாம் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதே நிதர்சனமான உண்மை மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடமும் ஆன்மீகம் தோடு கூடிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்